அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு குழந்தைய கூட்டிட்டு ஒரு அப்பா அம்மா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. ஒரு மிகப்பெரிய கடை, ஏன்னா ஆங்கிலத்துக்கு நிகரான ஒரு தமிழை உடனே சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்ல, அதனால சொல்றேன். ஒரு மிகப்பெரிய கடைக்கு போகிறாங்க. அந்த குழந்தை அதில் பார்த்த எல்லா பொருளையும் பார்த்து பரபரக்குது. குழந்தைங்களோடு நம்ம கடை வீதிக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் துன்பமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்களுடைய அந்த ஆசை தேவை, நாமளும் அப்படி தான் இருந்து வந்திருப்போம். சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தொந்தரவு கொடுத்துருப்போம். அந்த குழந்தை அங்கே என்ன பண்ணிச்சு, ஒரு பிளாஸ்டிக்கில் செய்யப்பட்ட, பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு பாசி மணி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு விதமான ஒரு சின்ன கம்பியில் கோத்துருப்பாங்க. அதில் என்ன ஒரு சிக்கல்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கழுத்தில் போட்டால் கழுத்து கொஞ்சம் கருப்பாகும். சில உலோகங்கள் தான் நமக்கு ஒத்துக்கும், சில உலோகம் வந்து நமக்கு கம்பிகள் ஒத்துக்காது. அந்த குழந்தை ஒரு வெள்ளையான குழந்தை. அப்போது அது அந்த ஒரு முத்துமணி மாலையை பார்த்துட்டு எனக்கு வேணும், எனக்கு வேணும், இது வாங்கித்தா வாங்கித்தா அப்படின்னு பிடிவாதம் பிடிக்குது. அவங்க அப்பா ரொம்ப வசதியானவர், பணத்துக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேண்டாம் பொண்ணு, நான் சொன்னால் கேளுமா, இது தேவையில்லை அப்படின்னு. அம்மா கூட சொல்கிறாங்க, வேண்டாம்ப்பா இதை வாங்காதரா கண்ணு அப்படின்னு. குழந்தை கேட்க மாட்டேங்குது, ஒவ்வொன்றும் கற்றுது எனக்கு. பத்து பேருக்கு மத்தியில் குழந்தை அழுதா என்ன பண்ண முடியும், வாங்கி கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு பெற்றோர்கள் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் என்ன கவலைன்னு கேட்டால், காசுக்காக அவங்க கவலைப்படலை. இதை போட்டதுன்னா தோலில் ஏதாவது வரும், சில சமயத்தில் அலர்ஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதாவது ஒவ்வாமை, அது வந்துருச்சுன்னு சொன்னால் அது தேமர் மாதிரி திட்டு திட்டா இந்த மாதிரிலாம் வந்துடும். தாய்க்கு கவல் இருக்கும் இல்லையா, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் சொல்கிறாரு, அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது, வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைகிட்டேருந்து அந்த முத்து மாலையை அது எப்போ பார்த்தாலும் போட்டுக்கிட்டே, குழந்தைங்களுக்கு ஒரு குணம் உண்டு தெரியுங்களா, ஒரு திடீர்னு ஒரு பொம்மையை பிடிச்சா என்னேரமும் அதை கூட்டி அப்படியே தூக்கிக்கிட்டே அலையும். நான் ஏர்போர்ட்டில் கூட பார்த்துருக்கேன், சில குழந்தைங்க சில பொம்மையை உடவே விடாது, கரடி பொம்மையை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு வெளிநாட்டுக்கு இங்கேருந்து 8 மணி நேரம் 9 மணி நேரம் பயணம் பண்ணும்போதும் அந்த அந்த பொம்மையை அதுங்க விடவே விடாதுங்க. அதுங்களுக்கு ஒன்று பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியே வராதுங்க. சாப்பிடும்போது கூட சில குழந்தைங்க ஒன்றை சாப்பிட ஆரம்பித்தா அதையே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், வேற எதையுமே தொடாது, அதே இருக்கொண்டா அப்படின்னு கேட்கும். இந்த குழந்தை அந்த முத்து மாலையை கேட்க மாட்டேங்குது. உனக்கு ஒன்று தெரியும் நினைக்கிறேன், இந்த தண்ணி பட்டுதுன்னா இன்னும் கருத்துப்படும் இந்த பகுதியெல்லாம். அப்பா ரொம்ப டாக்ட்ஃபுல்லாக, அதாவது ரொம்ப யுக்தியோடு நடந்துக்க நினைக்கிறாரு. ராத்திரி ஆனால் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த குழந்தையோட பேசுவார், கதை சொல்வார். ஒரு மடியில் போட்டு குழந்தையை தட்டி கொடுத்து கதை சொல்லிக்கிட்டே, கதை சொன்னோடனே அது ரொம்ப பிடிக்குது. அப்பா நல்லா இருக்குப்பா அந்த கதை, அந்த கதை நல்லா இருக்குப்பா அப்படின்னோடனே, அம்மும் நான் உனக்கு இப்போது அந்த கதை சொன்னால அப்பா அப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை. ஆமாம் அப்பா, அப்பா என்ன கேட்டாலும் நீ தருவ இல்லை அப்படின்னா, ஓ தருவனே அப்படின்னு. அந்த முத்து மாலையை கொடு அப்படின்னா, அது மட்டும் கொடுக்க முடியாது, நீ வேணால் பிங்கி பொம்மை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கோ, இதை எடுத்துக்கோ, நான் இதை மட்டும் கைட்டு தரமாட்டேன் விட்டுட்டாரு அப்பா. திரும்பி இதே மாதிரி இன்னொரு நாள் குழந்தையோட பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு எல்லாம் இருக்கும்போது, அது ரொம்ப ஆசையாக வந்து அப்பான்னு கழுத்து கட்டிக்கும் போது, அப்பா வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லை, ஆமாம் அப்பா என்ன கேட்டாலும் நீ தருவதானே, ஆமாம் என்ன வேணாலும் தருவனே அப்படின்னு. அந்த மாலையை கொடு, முத்து மாலையை கொடு அப்படிங்கிறாரு. உடனே ஒன்று முளைக்குது, முடியாது தரமாட்டேன் கேட்காத, ஓ ஒரே சத்தம். இந்த அப்பா என்ன பண்ணுவார், அம்மா கூட சொன்னா, என்ன நீங்கள் சும்மா கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, கெஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு போடு போட்டு அந்த இடத்துல வாங்க அப்படின்னு. சரி விட்டுரு 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 அப்படின்ட்டு. திரும்பி ஒரு 4-5 நாள் கழித்து, இல்லை ஒரு 4-5 வாரம் கழித்து, என்ன நினச்சதோ என்னமோ ஒன்று தெரில, அந்த மாலை கருத்து கருத்து போய் முத்தெல்லாம் சிலது பிளாஸ்டிக் தானே, எல்லாம் உடஞ்சு கிடஞ்சு போய் என்னேரும் அதையே போட்டு படுத்தா என்ன, அதை எடுத்து கொண்டாந்து, அப்பா அப்பா இந்தா நீ கேட்டியே அந்த மாலை இருந்தா அப்படின்னு கொடுத்தது. கொடுத்த உடனே அப்பா சொன்னார், ஒரு செகண்ட் நில்லு அப்படின்ட்டு டக்குன்னு தன்னுடைய டேபிள்லேருந்து ஒரு அருமையான வெல்வெட் உரையோடு இருக்கிற ஒரு இதை எடுத்தார். இதில் என்ன இருக்குதுன்னு பாரு அம்மு அப்படின்னு அந்த குழந்தை கையில் கொடுக்குறாரு, இல்லை என்ன இருக்கு பாரு அப்படின்னு. அந்த குழந்தை ரொம்ப அப்படியே கண் மலர ஆசையாக அப்படி எடுத்து பார்த்தா, நிஜமான தரமான மிக உயர்ந்த முத்து மாலை.
அப்போ அதை பார்த்தவொடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப ஷாக்கு. ஆப்பா அதே மாதிரி அழகான முத்து மாலை இல்லைம்மா, இது நிஜமான முத்துமா, இது ஒண்ணுமே பண்ணாதுமா, மேலே போட்டா ரொம்ப இது. அப்பா என்னைக்கு வாங்கியிருந்தேன் தெரியுமா, நீ அன்னைக்கு இந்த பிளாஸ்டிக் மாலை வேணும்னு பிடிவாதம் பண்ணி அழுதிய, அன்னைக்கே நான் வாங்கிட்டேன், நான் இதை கொடுக்கறதுக்காக தான் அதை திருப்பி கொடு திருப்பி கொடு திருப்பி கொடுன்னு கேட்டேன், நீ மாட்டேன்னுட்டேன். அப்பா என்ன பண்ண முடியும், இப்போ இது வேண்டாம் அப்படின்னு நீ இந்த பிளாஸ்டிக்கை கொடுத்த உடனே அப்பா நிஜமான முத்து மாலையை கொடுத்துருக்கேன் பார்த்தியா, அப்பா இதை கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு காத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் நீ வாங்க மாட்டேன். அதனால தான் நான் நல்ல பொருள் சார், இந்த பிளாஸ்டிக் மாலை 10 ரூபா, இந்த முத்து மாலை 15,000 ரூபாய்க்கு மேலே, நிஜமான முத்து, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இது ஒரு சின்ன கதை மாதிரி தெரியாது, நிறைய உண்மை இருக்கு. நாம் தப்பான பிழையான முற்றாள்தனமான சில விஷயங்களை பிடிச்சிக்கிட்டு தரமான உயர்ந்த சிறந்த பல விஷயங்களை தகப்பன்கிட்டேருந்து பெறலை. தகப்பன்னா யாரு, இந்த பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். ஒரு பாட்டு பாடினார்ல கண்ணதாசர், என்ன அழகான பாட்டு. அது மாதிரி நம்ம எல்லாருக்கும் மூலமாக இருக்கிற இறைவன் மிக உயர்ந்த விஷயங்களை வச்சிருக்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக் முத்து மாலையை போட்டுக்கிட்டு ஒரிஜினல் முத்து மாலையை வாங்காமல் அந்த குழந்தை எப்படி முட்டாள்தனமாக இருந்ததோ அப்படித்தான் நாம் பல பேர் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இந்த கதையை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாமா, இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாமா. நான் எதுக்கு பல பேருடைய நம்பிக்கைக்கு விரோதமாக சில கருத்துக்களை சொல்கிறேன். இப்போ என்னை என்ன சொல்கிறாங்க, நாங்களாம் நம்மள விஷயத்துக்கு காயப்படுத்துகிற மாதிரி நீ பேசுகிற, நீ வந்து வேற எங்கேயோ காசு வாங்கிட்ட, வேற இடங்கிட்டயும் நீ வந்து வீணா போயிட்ட, நீ வேற எங்கேயோ ஒரிஜினல் முத்து மாலை வச்சுருக்கேன், ஒரிஜினல் முத்து மாலையை கொடுக்கணுங்கிற தவிப்பில் இருக்கிறேன், பிளாஸ்டிக் மாலையை போட்டுக்கிட்டு தான் நாங்கள் போட்டுக்குவோம் அப்படின்னா தகப்பனுக்கு வருத்தமாக இருக்காதா? தகப்பன்னு சொன்னால் மனநிலை தாங்கிற அதுக்கு காரணம், பேரண்டிங் மைண்ட் அப்படின்பா. சில பேர் தன்னை உலகத்துக்கு தகப்பனா அது இன்ஃப்ளேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட இருக்கலாம். எப்படிங்க இன்ஃப்ளேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டியாக கூட இருக்கலாம், கூடுதலாக தானாக வலிஞ்சு எடுத்துக்கிற ஒரு வலி தருகிற ஒரு பொறுப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அது எங்கள் கடமை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்ல பாருங்களேன், நான் ஒரு சொற்பொழிவில் சொன்னேன் பாம்பு பால் குடிக்காதுப்பா அப்படின்னு, முட்டாள் உனக்கு ரொம்ப தெரியுமா, பாம்பு பால் குடிக்காதுன்னு உனக்கு ரொம்ப தெரியுமா, அதுவா இதுவான்னு கூகுளுக்கு போங்கப்பா, சர்ச் பண்ணி பாருங்கப்பா, காட்டுக்குள்ளே 1,000 1,000 1,000 1,000 பாம்பு வாது, அதுக்கெல்லாம் ஏதுப்பா பால் உணவு, அதுக்கு எங்கேருந்து பால் கிடைக்கும், காட்டில் இருக்கிறது அதனுடைய நேச்சுரல் ஃபுட் இல்லை. ஆ பாம்பு பால் குடிக்காதா, அப்படி எங்களுக்கு தேவையில்லாத ஒரு இதை உண்டு பண்ணுறியா, அதுவா இதுவா வச்சிடக்கூடாது. அதாவது டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, தண்ணியே கிடைக்கல, சுத்தமாக டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அப்போ நீங்கள் கொஞ்சோண்டு பால் கொடுத்தா ஏதாவது லிக்யூடு வேணும், அப்போ தான் அதை எடுத்துக்கும், அது கூட அந்த உடம்புக்கு நல்லது இல்லை, ஒத்துக்காது. நீங்கள் வலிந்து அதுக்கு அந்த பாலை கொட்டிங்கன்னா சுத்து போயிடும். இது வந்து விலங்கியல் படித்தவங்களுக்கு தெரியும், அந்த சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். நம்மளால எப்படி தெரியுங்களா, நான் என்ன நம்புறனோ அதுதான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற பிடிவாதம் உண்டே ஒழிய, எது உண்மையோ அதை நோக்கி நான் பயணம் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவு இல்லை. குழந்தை பிளாஸ்டிக் மாலையை கட்டிக்கிட்டு அழுத மாதிரி சில நம்பிக்கைகளை கட்டிக்கிட்டு அழகமே ஒழிய, ஒரிஜினல் முத்து மாலையை தயாரா வச்சிருக்கணும் கொடுக்கறதுக்கு. எங்கிறது எல்லா இடங்கள்லையும் ஒண்ணுங்க, இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது, உலகம் முழுக்கவே இது மாதிரி தவறான சில பிடிவாதமான கருத்துக்கள். ஒரு சின்ன உண்மை சொல்லட்டுமா, கலீலியோ அவன் என்ன சொன்னாங்க, மத குரு முன்னாடி போய் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க. ஏன் மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அவர் என்ன சொல்லிட்டாரு, உலகம் உருண்டு அப்படின்னாரு. ஆ எங்க மத நூல்ல அது தட்டேன்னு போட்டிருக்குது, நீ எப்படி எங்க மத நூலுக்கு விரோதமா பேசுவ, உன்னை என்ன பண்ணுறோம் பார், போய் நேராக மதகுருக்கிட்ட மண்டிக்கிட்டு நீ மன்னிப்பு கேட்கல, தலையை சீவிடுவோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை. அதாவது ஒரிஜினல் முத்து மாலையை வச்சிருக்கிறாரு, ஆனால் பிளாஸ்டிக் முத்து மாலையை தான் நியாயப்படுத்த விரும்புகிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழியே கிடையாது, மன்னிப்பு கேட்டு கொண்டுடுவாங்க. உடனே போனார், மண்டிக்கிட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு, மன்னிப்பு கேட்டு வந்துட்டாரு, நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓஞ்சி போ அப்படின்னு விட்டாங்க, வந்துட்டாரு. வெளியில் வந்த உடனே அவரை கேட்டாங்க, ஏங்க நீங்கள் கண்டுபிடிச்ச உண்மையை நீங்களே இல்லைன்ட்டு வந்துட்டீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையான்னு. நான் மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேட்டதால இந்த உலகம் என்ன தட்டையாயிடுமா, அது எப்படி உருண்டையாக தானே இருக்கும் அப்படின்னார்.
நான் மன்னிப்பு கேட்டதுனால அது மாறிடுமா? அது உருட்டியா தான் இருக்கும், எனக்கு என் உயிர் முக்கியம் இல்லையா, நான் மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன் அப்படின்றார். அப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க உலகம் உருண்டே அப்படின்னு. இப்போ மதகுரு கிட்ட மண்டிக்கிட்டு மன்னிப்பு கேளுன்னு கட்டாயப்படுத்தினாங்களே, இவர் சொன்னதான உண்மையா போச்சு? சில பேர் சிறு பிள்ளைங்க, அவங்களுக்கு கொஞ்சமா சில அறிவு இருக்கும், அவங்களுக்கு பல பேர் உண்மைகள் தெரியாது. அந்த சின்ன வயசுல அவங்க பிடிவாதமா யாரோ சொல்லி கொடுத்ததை நம்பிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா உண்மையை கண்டறிஞ்சவங்களுக்கு சில உண்மைகளை முன்னாடி வைக்கணும், இதை மக்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருக்கும். இந்த தவிப்பே இல்லாத சுயநலவாதிகள் என்ன பண்ணுவாங்க, நமக்கு என்னப்பா அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா சில்லறை கிடைக்கும், அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா மாலை கிடைக்கும், அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போனா வாழ்க அப்படின்னு பத்து பேர் பாராட்டுறத கிடைப்பாங்க. ஆனா இந்த உண்மையின் மீது அக்கறை உள்ளவங்க துன்பப்படுவாங்க, கெட்ட பேர் வாங்குவாங்க, அடி வாங்குவாங்க, மரியாதை இல்லாம போவாங்க, ஆனா அவங்க உண்மையை விட மாட்டாங்க. நான் ஒரிஜினல் முத்து மாலை வச்சிருக்கிறேன் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு, பிளாஸ்டிக் மாலையோட இருக்கும்போது நான் கொடுக்கறது எப்படி வாங்குவோம், வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா என்னுடைய நோக்கம் என்ன, உண்மையை உண்மையாக தேடுதல். என் குழந்தைகளுக்கு நான் கொடுக்கறேன், மற்றவங்க ஏன் இந்த விமர்சனம் பண்றீங்க, என்ன ஏத்துக்கிறவங்களுக்கு நான் என் குழந்தைங்களுக்கு உண்மையை கொடுக்கறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லையா தாராளமா போங்க, அதை விட்டுட்டு சும்மா விமர்சிப்பது அப்படிங்கிறது அபத்தமான விஷயம். உங்களுக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்காவது ஒரு நாள் உண்மை என்னன்னு தெரியும். நிஜமான விஷயங்கள் தான் நமக்கு உண்மையான தேவைகள். உண்மையில் உண்மையை தேடுங்கள், அதன் மூலம் நன்மையை வாழ்க்கையில் அடையுங்கள். சின்ன மெசேஜ் யோசிச்சு பாருங்க. பொய் சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிக்குது எல்லாருக்கும், அவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி புழுகிக்கிட்டே போனது திருப்தியா இருக்கு. முடியலீங்களே, என்னால முடியலையே, எனக்கு உண்மையை சொல்லணும்னு ஆசையா இருக்கு, அதனால எவ்வளவோ கெட்ட பேர் வருது, வரட்டும் வரட்டும், உண்மையை சொல்றது எப்படி நிறுத்துறது, சரிதானா?